அதாவது அவர் பிஜேபியில் இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது சொன்னார், சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சாதி தெரியாதவர்கள் சாதி காரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, சயின்டிஃபிக் அப்ரோச்சாக பேசலைன்னா சாதி தெரியாதவங்களாம் எதுக்குப்பா சாதி ஆரி கணக்கெடுப்பு கேட்குறீங்கன்னு திட்டுவாங்க போல இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்னா, அதுக்கு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் வந்து பேசியிருக்கணும். சயின்டிஃபிக் அப்ரோச்சாக பேசலைன்னா இவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 100 நாள் சாதனை, இந்த அரசினுடைய 100 நாள் சாதனை என்பது என்ன அப்படின்னா, யூ-டர்ன் எல்லாமே, இவங்களுடைய எல்லாமே யூ-டர்ன். இதைத்தான் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த 100 நாள் சாதனையாக நினைக்கிறது. லேட்டரல் என்ட்ரி, யூ-டர்ன், அவசரகதியில் பதட்டத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்கின்ற பயத்தில் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டும், கூட்டணி கட்சிகள் மீது இருக்கக்கூடிய பீதியில் லேட்டரல் என்ட்ரி, வக்ஃப் பில்லு, பிராட்காஸ்ட் பில்லு, அதே மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் இண்டெக்ஸேஷனை வந்து இதிலிருந்து தூக்குனது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து தூக்குனது, இப்படி நீங்கள் வந்து பல்வேறு யூ-டர்னை வந்து இப்போ இந்த ஏன்னா கடந்த காலங்களில் விட இப்போ சார் ரிட்டையர்ட் ISR சொல்லும்போது அதே மாதிரி தான் இருக்கு. நான் அதில் வந்து ஸ்ட்ராங்காக டிஃபர் ஆகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து கடுமையான பதற்றத்தில் அதே ஸ்டைலில் போகணும்னு நினைக்கிறாங்க. பாவம், அவங்களால முடியல. அதனால தான் இந்த முறை எதிர்கட்சிகள் ஒன்று சொல்கிறீங்க, அதை கேட்டு அவர் செவிமடுத்தார்னா உடனே யூ-டர்ன்ங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் செவிமடுக்கலை, சர்வாதிகாரி மோடி. நீங்க இதுக்கு முன்னால லேட்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, வக்பில் எதுக்கு கொண்டு வந்தீங்க? எதிர்கட்சிகளின் குரலுக்கு செவி மடுக்கல, சர்வாதிகாரி போல இருக்கிறார் மோடி அப்படின்னு போன ஆட்சியில சொன்னீங்க. இந்த ஆட்சியில உங்களுடைய குரல்களை எல்லாம் கேட்டு உடனே அதையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறார், உடனே யூ-டர்ன்ங்கிறீங்க. அப்ப எப்ப ஜனநாயகம்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க? எப்பனா விவசாயிகளுக்கான 3 சட்டங்கள் கொண்டு வரீங்க, 700 விவசாயிகள் செத்த பிறகு அது வரைக்கும் என்ன சொல்றீங்கன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஃபண்டட் ஃபார்மர்ஸ், இவர்கள் எல்லாம் புரோக்கர்ஸ், இவர்கள் எல்லாம் ஃபார்மரே இல்ல, புரோக்கர்ஸ் சொன்னது நரேந்திர மோடி. இதெல்லாம் பேசிட்டு 700 விவசாயிகள் செத்த பிறகு இந்த போராட்டம் வந்து எங்கேயோ இருக்கிற பாப்பாடிக்கு ரயானா வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கு பிறகு இந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் தெரியல அப்படின்னு நீங்கள் வாபஸ் வாங்குறீங்கல்ல. இதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். ஒரு செயலை செய்கிறீர்கள், அது மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்குகிறது, பதற்றம் பற்றி கொள்கிறது, அதுக்காக அதை விமர்சிக்கிறோம். இப்படி மக்கள் விரோத சட்டங்களை ஏன் கொண்டு வரீங்க? நீங்கள் கொண்டு வரதே தப்பு, அதனால தான் இது யூ-டர்ன் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அதே போல 48 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி பேசிவிட்டு மற்றதெல்லாம் சார் சொன்னார், 21 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள், 30 சோல்ஜர்ஸ் வந்து இன்ஜூர் ஆகியிருக்கிறாங்க, 15 சிவிலியன்ஸ் இறந்துருக்கிறாங்க, 45 சிவிலியன்ஸ் இன்ஜூர் ஆகியிருக்கிறாங்க, மொத்தம் 26 அட்டாக் கடந்த 100 நாளில் மோடி பதவியேற்றதுக்கு பின்னால் மட்டும். அகைன் அவர் ஜோக் பண்ணிட்டு இருக்கிறாரு, காஷ்மீர் அமைதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ 48 மணி நேரம் நரேந்திர மோடி பேசி முடித்ததற்கு பின்னால் 2 ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அப்போ நீங்கள் 378 இதுக்கு பருத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே. நீங்க 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணி சொன்னதுக்கான விஷயம் என்ன? இதுதான் உங்க 100 நாள் சாதனையில கடந்த 100 நாள் மட்டும் நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி குறிப்பாக எடுக்கிட்டீங்கன்னு சொன்னா, மணிப்பூர் கடந்த 100 நாளுக்கு இப்ப மட்டும் கடந்த 2 வாரங்களில் 12 பேர் இறந்திருக்கிறார்கள். செக்யூரிட்டி போர்சஸ் மேல தாக்குதல் நடந்திருக்குது, அரசிடம் இருந்து ஆயுதங்களை பறித்திருக்கிறார்கள். இவங்க ஒரு வாதத்தை, ஒரு இத்து போன வாதத்தை வைப்பாங்க. மணிப்பூர் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு, மணிப்பூர் எப்பவுமே பிரச்சனையா தான் இருந்திருக்கு, மறுக்கல, மறுக்கவே இல்லை. ஆனால் ஒரு முதல்வர் தான் இந்த பிரச்சனைகளை முன்னின்று நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கல. அரசு ராணுவங்களிடமிருந்து எல்லாம் வந்து ஆயுதங்களை பறிக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகள் நடக்கல. அதே மாதிரி லடாக்கு, இது அவங்களுடைய 100 நாள் சாதனை. லடாக் மக்கள் சைனா சொல்கிறது, உங்கள் அரசு சொல்லிக் கொண்டுதான் இருக்கும், நாங்க உள்ள வந்துட்டோம். அவர்கள் கூட இப்ப சொல்றாங்க, ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, சைனா சொன்னா சொல்லிட்டு போட்டோம். முன்னால் சென்று பகுதிக்கு இப்ப எங்களால போக முடியல, கட்டுப்பாட்டுல வந்துருச்சு, கண் கூட காட்டிட்டு இருக்கோம். நீங்க வந்து பழைய கனவுல இருந்தா எப்படி? சரி, அதே அருணாச்சல பிரதேசத்துல பாஜக ஜெயிக்குதா இல்லையா எம்பி எலெக்ஷன்ல? திரும்ப திரும்ப அந்த மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. பின்னால் பாதி வெற்றி, மீதி வெற்றி, அப்புறம் தோல்வி. படிப்படியாக வரும் தோற்றி போனாரு. கண்டிப்பா தோல்வி, தலைவரை உண்டாக்கும், தோல்வி தலைவரை உண்டாக்கும் இல்லன்னு சொல்லல, நான் மறுக்கவே இல்லையே.
அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். இவங்க 100 நாள் சார் சொன்னார்ல உக்ரைனுக்கு போனாரு. அப்ப எதுக்கு அஜித் தோவல் அனுப்பி புட்டின்ட்ட கெஞ்சினீங்க? பச்சையாக கெஞ்சினீர்களே. அது வெறும் வந்து போட்டோ ஷூட் தான். அஜித் தோவலுடைய வார்த்தை புட்டின் கிட்ட அது சும்மா போனாரு, பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா உங்களுக்கு? அதை ஒரு உக்ரைன்ல சாதனை பேசுறீங்களே, கஷ்டமா இருக்குங்க. அஜித் தோவல் அனுப்பி எதுக்குங்க கெஞ்சுறீங்க? இதை போய் சாதனை பேசிக்கிறீங்களா? உக்ரைன்ல போனதே போட்டோ ஷூட் தான், அதை நான் ஏற்கிறேன். அதை திரும்ப புட்டின்ட்டு போய் ஏன் இப்படி கெஞ்சுறீங்க? அதே போல பொருளாதாரம் 58 ரூபாய் இருந்தது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. மோடி 3.2 உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அருணாச்சல பிரதேசத்தை ஜெயிக்கிறீங்க. ராகுல் காந்தி அமைச்சர் தோத்துட்டாரு பாவம். அதெல்லாம் சொல்லித்தானுங்க 58 நாங்க மேல இந்திய ரூபாயின் மதிப்பை பயங்கரமா உயர்த்துவோம். நீங்க இன்னைக்கு 84 ரூபா வந்திருக்குது. 100 நாள் சாதனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 45% குறைஞ்சு போயிருக்குது. 15% மோடி ஆட்சி ஏற்றதுக்கு இந்த 100 நாள்ல டோல் டாக்ஸஸ் 15% உயர்ந்திருக்கிறது. சிஎன்ஜி, எல்பிஜி, பல்சஸ், மில்க், மாவு அனைத்தினுடைய விலைவாசியும் ஏறி இருக்கிறது. லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இண்டெக்ஸேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு செகண்ட், சுருக்கமா. ரயில்வேஸ்ல தடம் புரளாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரயில்வேல ஒவ்வொரு நாளொருவண்ணும் பொழுதொரு மேனியாக ரயில்வேஸ்ல வந்து இந்த கடந்த 100 நாள்ல மட்டும் தொடர்ந்து அதை நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். ஏர்போர்ட்ஸ், பிரிட்ஜஸ், 18,000 கோடியில் கட்டின அட்டல் சேது பிரிட்ஜ், அட்டல் சேது பிரிட்ஜ் 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 18,000 கோடியில் கட்டப்பட்ட அட்டல் சேது பிரிட்ஜ், சுதர்சன் சேது, சத்ரபதி சிவாஜி ஸ்டாட்யூட், இது எல்லாமே ராம் மந்திர். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கப்பட்டு தான் போறானாங்க. விவசாய போராட்டத்தினுடைய வரலாறு என்னன்னா, அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க அந்த 87%க்கு மேல ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த போராட்டமே உக்கிரமடைஞ்சது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் போராட்டமே உக்கிரமடைஞ்சது. அது மிகப்பெரிய தவறான தகவல். ரெண்டாவது, அந்த கமிட்டி வேற, சரி, ஓகே, சுப்ரீம் கோர்ட் கமிட்டி வேற. அந்த சரி, நீங்க பேசாம குறுக்கறது இல்ல. கமிஷன் கமிஷன் கிட்ட தான் நீங்க போய் கேள்வி கேட்கணும்ங்கறாரு. யூ கிவ் மீ ஒன் குட் ரீசன் வை மோடி ரிஜாய்ஸ் தி ரிசல்ட் ஆஃப் இது ஜட்ஜ்மென்ட். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது, பேலட் சிஸ்டம் அப்படிலாம் இதெல்லாம் கொண்டு வர முடியாது, இது கொண்டு வர முடியாது, இது வந்து இவிஎம்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எதிரிகளுடைய சதியெல்லாம் சுக்குனூர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். ஏன் மைண்ட் வாஷிங் சத்தமா பேசிட்டார் நரேந்திர மோடி? எலெக்ஷன் கமிஷனுடைய இது எலெக்ஷன் கமிஷனரே கொண்டாட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் மிஷினரி. அரசு தான் நீதிமன்றத்திலிருந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் அதை கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. சம்பந்தமே இல்லாம ராஜஸ்தான் தேர்தலின் போது பிரச்சாரத்தில் இருக்கிற மோடி திடீர்னு அந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே பயங்கரமா கொண்டாடுறாரு. ஏன் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான எந்த தீர்ப்பும் மோடியை என்ன செய்யும்? அப்போ 5 கோடி வாக்கு வித்தியாசம் மட்டுமல்ல, நீங்க ஃபார்ம் 17C சம்பந்தமான தீர்ப்பை நீங்க ரொம்ப உற்று நோக்கணும். ஒரே ஒரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு வெறும் 5,192 ஃபார்ம் 17C உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிச்சு. ஏன் கொடுக்க முடியாது? அங்க 6% வாக்கு வித்தியாசம் அடிபடுது அப்படின்னு சொன்ன போது 6% இல்ல, ஒரு 1.5% அடிபடும் என்று ஏடிஆர் போட்ட வழக்கிலே சுப்ரீம் கோர்ட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு போச்சு. இதை மறுத்து சொல்ல சொல்லுங்க பாப்போம் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த சம்பவத்தை. அப்போ 1% 94 கோடி வாக்காளர் கொண்ட 1.5% எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம்? அப்ப இதையெல்லாம் வாங்கி விழுங்கி விட்டு நீங்க எலெக்ஷன் கமிஷனர் போய் அதை கேள்வி கேளுங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனரை மாற்றும் முறைமையை நீங்கள் மாற்றியதற்கும், அதை எதிர்த்து அதிரந்தன் சௌத்ரி கடைசி நேரத்தில் 12 பேர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. மொத்தம் 3 மெம்பர் தான், ஒன்னு இவரு, ஒன்னொன்னு அகைன் லா மினிஸ்டர், இன்னொன்னு நானு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு மெஜாரிட்டியில் வந்து புது புது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கேள்வி அன்ஆன்சர்டா தான் அப்படி இருக்குது. ஏன் தேர்தல் ஆணையத்தை ஆணையர்களை மாற்றக்கூடிய முறைமையை மாற்றினீர்கள்? ஏன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு வந்த தீர்ப்பை நீங்கள் கொண்டாடினீர்கள்? ஏன் 5 கோடி வாக்கு வித்தியாசம் இங்கே வந்திருக்குன்னு சொன்னீங்க? ஒரு உங்களுடைய தரப்பு வாதத்தை வைங்களும் பார்ப்போம் அது சம்பந்தமாக.